என்ன பிரகாஷ், அந்த காயத்ரிக்கு கை கூலியா வேலை செய்யறதுக்கு உங்க வீட்டுக்குள்ளே ஆள் இருக்கு போல இருக்கு. ஏகாம்பரம், இது எங்க வீட்டு பிரச்சனை? நீ மூணாவது மனுஷன் யாரையா பேசுறதுக்கு? அடி செருப்பால, யாரை பார்த்து மூணாவது மனுஷன் சொல்ற? இன்னைக்கு அவர் மட்டும் வரலனா எல்லாமே கெட்டு போயிருக்கும். போன் பண்ணதும் நைட்னு கூட பார்க்காம உடனே வண்டி எடுத்துட்டு வந்தாரு. அவரை பார்த்து மூணாவது மனுஷன் சொல்ற? இன்னொரு தடவை சொன்ன நிறுத்துற. நீயும் இந்த அரசியல்வாதியும் சேர்ந்து அன்னைக்கு எதிராக ஏதோ பிளான் பண்ணி இப்ப அவங்களுக்கு குத்த சொல்றீங்க. வேண்டாம் பிரகாஷ், இப்ப சண்டையா முக்கியம். மாமாவுக்கு இன்னும் மயக்கம் தெளியலையே, என்ன பிரச்சனை? இல்லனே, பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. இதுவரை மயக்கம் தான், தூங்கி தரிச்சா சரியாயிடும். முதல்ல அவன் தலையில தண்ணியை ஊத்துற. என்ன குமார இப்படியா இருப்ப? கொஞ்சம் அசந்து இருந்தாலும் எல்லாம் கைய விட்டு போயிருக்கோம். டேய், நம்ம அப்பா அம்மாக்கு இந்த விஷயம் தெரியாதுலடா. வருத்தப்படாத, வீட்டுல யாருக்கும் தெரியாது. நீ இதை காட்டிக்காத. சரிடா. டேய், நான் தான் படிச்சு படிச்சு சொன்னேடா, அன்னியார் சவால் விட்டுட்டு போயிருக்காங்க, ஜாக்கிரதையா இருந்து. அவங்க நினைச்சது மட்டும் நடந்திருந்தது, காலம் முழுக்க இந்த வீட்டுக்கு மருமகளா இருந்து இந்த வீட்டையே நரகமா மாத்திருப்பாங்க. என்னப்பா செய்யறது, எல்லாம் சதி. சரி, நான் அங்கதான் போயிருக்கேன், உனக்கு எப்படி தெரியும்? எத்தனை வருஷம் ஆச்சு இப்படி எல்லாம் சாப்பிட்டு? ஆமாங்க, எனக்கு கூட இது கனவு மாதிரிதான் இருக்கு. என்ன கனவு? ராஜா படத்தை லபக் லபக்னு முழுக்கிறது உனக்கு கனவா? இன்சல் பண்ணாதீங்க. சரி வினோ, இப்ப நீ எழுந்துக்கோ, நான் படுத்துக்கிறேன். என் வாயில திராட்சை பழத்தை ஊட்டு. எதுக்கு பழம்? நான் போய் ஜூஸ் எடுத்துட்டு வரட்டும். ஐயோ, இன்னைக்கு என் உயிரை எடுத்துருவா போல இருக்குதே. வேவு பார்க்க வந்த எனக்கு இதெல்லாம் தேவையா? என்னங்க யோசிக்கிறீங்க? இல்ல, இன்னைக்கு என்ன ஜூஸ் சாப்பிடலாம் யோசிக்கிறேன். சரி சரி, சொல்லுங்க சொல்லுங்க, உங்களுக்கு இன்னைக்கு என்ன ஜூஸ் வேணும்? அதெல்லாம் இருக்கட்டும். காயத்ரிமா பட்டு வந்துட்டா? அதெல்லாம் வரமாட்டாங்க. இன்னைக்கு நைட்டு முழுக்க நீங்களும் நானும் மட்டும்தான் ஜூஸ் குடிக்க போறோம். வரமாட்டாங்களா? என்ன சொல்ற? ஆமா, இப்ப அதான் முக்கியமா? எனக்கு அதான் முக்கியம். சொல்லு வினோ, திடீர்னு அவங்க வந்துட்டா நான் துண்டா காணும் துணியை காணும்னு ஓடணுமா? ஐயோ, பயப்படாதீங்க, அக்காவும் ஜூஸ் குடிக்க தான் போயிருக்கா. என்னது, காயத்ரிமா ஜூஸ் குடிக்க போயிருக்காங்களா? கடவுளே, என்ன வினோ, என்ன சொல்ற நீ? ஐயோ, குறும்பு. அக்கா மாமாவை பார்க்க போயிருக்கா. யார? அந்த குமாரியா? அவன் தான் காயத்ரி அம்மாவை கட்டிட்டு பெல்டர் அடிப்பானே, அப்புறம் எப்படி ஜூஸ் குடிக்க முடியும்? ரத்தம் தான் வரும். இல்லங்க அக்கா, இதுக்குன்னு வேற ஒரு பிளான் வச்சிருக்கா. என்ன சொல்ற வினோ, இதுல என்ன பிளான்? கோர்ட்ல டைவர்ஸ் கேஸ் முடியற நிலைமையில இருக்கு. அதுவும் அக்காவுக்கு எதிராக தான் முடியற மாதிரி இருக்கு. அதனாலதான் அக்கா ஒரு ஐடியா பண்ணி இந்த பிளானையே பண்ணிருக்கா. ஐயோ, பிளான் பிளான் சொல்றாளே, என்ன பிளான் தெரிய மாட்டேங்குதே. அதெல்லாம் சரி, அந்த குமார் ஒரு காட்டானாச்சே. அதுதான் பிளானே. குமார் மாமா ஒன்னும் உங்களை மாதிரி இல்ல. ஆமா, அவன் கொஞ்சம் உயரம் ஜாஸ்தி. ஐயோ, நான் முழுசா சொல்றேன், கொஞ்சம் கேளுங்க. சொல்லு. நீங்க நான் உங்களை ஜூஸ் குடிக்க கூப்பிட்டாலே சினுங்குவீங்க. ஆனா குமார் மாமா கொஞ்சம் சபல பார்ட்டி. அக்கா அவருக்கு முன்னாடி பால் கலந்தாலே மொட்டை ஆயிடுவாரு. இப்ப நீ எனக்கு ஜூஸ் குடுக்கற மாதிரி போங்க. சரி, விஷயத்தை சொல்லு. பென்னியோட ஃப்ரெண்டு ஒருத்தன் குமார் மாமா ஆபீஸ்ல வேலை பாக்குறான். அவன் குமார் மாமாவுக்கும் ஃப்ரெண்டு தான்.
அதனால அவனை வச்சு ஆயில் மசாஜ் அது இத பத்தி எல்லாம் குமார் மாமா கிட்ட சொல்லி ஒரு மாதிரி மூடு ஏத்தி அவரை ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வர வச்சிருக்காங்க. ரூம் எல்லாம் கூட புக் பண்ணியாச்சுங்க. மாமா எப்படியும் சபலத்தோட தான் அங்க வருவாரு. சரியா அந்த நேரத்துக்கு அக்கா அங்க போவாங்க. அங்க மாமாவை மயக்கி அக்கா அவர் கூட ஜூஸ் குடிப்பா. ஹோட்டல்ல மாமாவும் அக்காவும் ஒன்னா இருந்தத சாட்சின்னு அத கோர்ட்ல சொல்லி நானும் என் புருஷனும் ஒன்னாதான் இருக்கோம், ஆனா அது இந்த குடும்பத்துக்கு பிடிக்காம தான் இவ்ளோ எல்லாம் பண்றாங்கன்னு அக்கா சொல்லுவாங்க. ஜட்ஜும் டைவர்ஸ் குடுக்கறத கேன்சல் பண்ணிடுவாங்க. இப்படி ஒரு பிளானா? அடே அப்பா, காயத்ரி அம்மாவோட மூளையே மூளைதான். ஆம்பளைய கடத்திட்டு போய் ஜூஸ் குடுக்கறாங்கன்னா அண்ணங்காரன் இப்படி கவுந்து கிடக்கறத பார்த்தா அந்த பிரகாஷ் பேர் திருன்னு முழிப்பா. கரெக்டா சொன்னீங்க. மாமா சும்மா இருந்தாலும் அந்த பிரகாஷ் பைய ஓவர் ஆடுறான்ல, அவனுக்கு தான் இது தோல்வி. ஆமா வினோ, அவன் புண்டாட்டி தாசில்தார்னு ஆடுனால அவன் ஆட்டம் எல்லாம் அடங்கணும். இது மட்டும் நடக்கட்டும், அப்புறம் பாருங்க. சதிகாரிங்க எப்படி எல்லாம் பிளான் பண்றாளுங்க. இவள்கள் எல்லாம் பொம்பளைங்க. வினோ ரொம்ப தாகமா இருக்குது, கொஞ்சம் தண்ணி தர முடியுமா? தோ அங்க இருக்கு. ஐயோ, பிரகாஷ் கிட்ட இந்த விஷயத்தை எப்படியாவது சொல்லணுமே. என்னங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? வினோ ஒரு தோசை போட்டு தெரியா இந்த நேரத்திலயா? ஐயோ, பயிர் வேற ஒரு மாதிரியா இருக்குது. இரு வந்துடுறேன். இப்பதான் தோசை கேட்டீங்க. கேட்டேன், அதுக்குள்ள வயிறு கடாமடாக்குது. நான் வந்துடுறேன். இருங்க, தோசை சுட்டு எடுத்துட்டு வரேன். அவன் கிட்ட அண்ணியாரு உங்களை கொல்ல ஸ்லோ பாய்ஸ்னு கேப்சூல்ஸும் பவுடரும் கொடுத்துருக்காங்க அவன் குடுக்காம நல்ல மனசோட இருந்திருக்கான் பிரகாஷ் என்ன சொல்ற ஆமாண்ணா அவன் நல்ல பையனா இருக்க போய் உங்களுக்கு அதை கொடுக்கல அண்ணியாருக்கு உங்க மேல கொலவெறி இன்னும் அடங்கல போல இருக்கு ஜாக்கிரதைண்ணா பிரகாஷ் இதை எப்படி உனக்கு தெரியும் அதை விடுங்கண்ணா நீங்க எச்சரிக்கையா இருங்க இது வினவு கூட தெரியாது போல இருக்கு சரி பிரகாஷ் இதை நான் பாத்துக்கிறேன் நீ போய் சகலையை காப்
மூர்த்தி என்ன சொன்னதுனாலதான் இதையெல்லாம் செய்ய முடிஞ்சது. இல்லைன்னா எல்லாம் கைவிட்டு போயிருக்கோம். அவ இவ்வளவு மோசமானவளா இருக்கலடா, அவள் ஒரு குடும்பத்து பொம்பளையாடா, அவளை கொல்லணும்டா. டேய், ஆத்திரப்பட்டு ஒன்னும் ஆக போறதில்ல. ஆமா குமாரே, நமக்கு தான் உங்க குணம் தெரியும்ல, அப்புறம் நாம தானே உசாரா இருக்கணும். டேய், மூர்த்தி ஹெல்ப் பண்றது தெரிஞ்சா அவரையும் கொல்ல ட்ரை பண்ணுவலடா. அதெல்லாம் தெரியாது. நானும் நீங்க சவால் விட்டதை வச்சுதான் உஷாரா இருந்தேன். அதுவும் நீ காஞ்சிபுரம் போறேன்னு சொன்னதும் டவுட் வந்துச்சு, அதனாலதான் ஃபாலோ பண்ணி வந்தேன்னு சொல்லி அன்னியரை சமாளிச்சிட்டேன். அன்னியருக்கு எந்த சந்தேகமும் இல்லை, மூர்த்தி எனக்கு ஆபத்தும் இல்லை. முதல்ல மூர்த்தி சகலைக்கு நான் இங்க வந்துட்டு மெசேஜ் அனுப்புறேன். என்னங்க இன்னும் தூங்காம இருக்கீங்க? தண்ணி தாகமா இருக்குது. தண்ணி வேணுமா, ஜூஸ் வேணுமா? தண்ணி போதும். நான் போய் எடுத்துட்டு வரேன்.
குமார காப்பாத்திட்டோம். அப்பாடா இப்பதான் நிம்மதியா இருக்குது. பிரகாஷ் தம்பியும் சத்யாவும் சண்டை போட்டுக்கிட்டாங்கல்ல, இப்ப அதெல்லாம் முடிஞ்சு போச்சுடா. சத்யா உண்டாயிருக்காப்பா. இதானா என்ன மூர்த்தி இப்படி கேக்குற? அக்கா என்ன தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு பிரகாஷையும் பிடிக்காது சத்யாவையும் பிடிக்காது. ஏதோ குழந்தை விஷயம்னு சொல்றீங்க, சந்தோஷமா இருக்கட்டும் அவ்வளவுதான். நேத்து தானே பிரகாஷுக்கு போன் பண்ணோம், அப்ப கூட சொல்லலையே. சரி, எப்படியோ நல்லது நடந்திருக்குது, போன் பண்ணி வாழ்த்த சொல்லுவோம். பிரகாஷ் அம்மா,
குமார் என்னப்பா செய்யறான்? அவன் தூங்கிட்டு இருக்கமா, தூங்கட்டும், ரெஸ்ட் எடுத்ததான் சரியாகும். ஏன்டா அந்த காயத்ரி இப்படி எல்லாம் பண்றாளோன்னு தெரியலையே. சொல்லுங்க. என்ன பிரகாஷ், நல்ல விஷயம் நடந்திருக்குது, ஒரு வார்த்தை கூட சொல்லல. அண்ணா என்ன பண்ணி சத்தியா உண்டாயிருக்கலாமே. ஆமாண்ண, நானே போன் பண்ண நினைச்சேன், சாரிண்ண மறந்துட்டேன். நீங்க அங்க இருக்கீங்களா, அத்தை வீட்டுல இருக்கீங்களான்னு தெரியல. அதான் இப்ப தப்பா நான் வீட்டுக்கே வந்தேன். அக்கா தப்பா இந்த விஷயத்த கிட்ட சொன்னாங்க. சாரிண்ண. சந்தோஷமான விஷயம்ப்பா. அப்புறம் பிரகாஷ், நீ குமார் சகலைய மீட்டுக்கிட்டு போயிட்டல, வீட்டுக்கு வந்த காயத்ரி டென்ஷன் ஆகி ஒரே ரகல. நான் எதையுமே காட்டிக்கலப்பா. அண்ணா, குமார மீட்ட விஷயத்துல உங்களுக்கு தானே நன்றி சொல்லணும். இல்லனா இத வச்சு அன்னியார் கேம் ஆடிருப்பாங்க. டைவர்ஸும் கிடைச்சிருக்காது. அதான் எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சு வச்சாச்சுல. அப்புறம் அன்னியார் உங்களை கொல்ல பார்த்த விஷயத்த சொன்னல, ஜாக்கிரதையா இருங்க. கொஞ்சம் அசந்தாலும் போச்சு. எப்பா நான் உயிரை கையில பிடிச்சிட்டு தப்பா வேலை பாத்துக்கிட்டு இருக்கிறேன். ஜாக்கிரதையா இருங்கண்ண. சரி பிரகாஷ், நான் போனை வச்சிடறேன். ஓகேவா? சரி. அப்பாவாக போறாருன்னதும் கையில பிடிக்க முடியல, அப்படியே காத்துல மிதக்கிறாரு. ஏன்னா நீ நீங்களும் கிண்டல் பண்றீங்களா? ஆமா, ஊர் உலகத்துல நடக்காத அதிசயம். அவனை விடுப்பா, குமாரி எழுப்பி விடு, கோர்ட்டுக்கு போகணும். சரிமா, நான் கூட போறேன். சத்யா, போய் குளிக்கிறேன். திலகா, குமாரி ஜெயிச்சு வரணும். நாம சாமி கும்பிட்டு அவனுக்கு விபூதி வச்சு அனுப்புவோம். எல்லாம் ரெடி பண்ணிட்டே, குமார் மாமா வந்து சாமி கும்பிட்டுலாம். இதெல்லாம் ஒரு குடும்பம். ராஜு, என்னடா பேசுற? ஏமா, வீட்டுக்கு வந்த அண்ணிய விரட்டி விடுறதுக்கு பூஜை பண்ண முடியாமா? டேய் நிறுத்துடா, பெரிய இவன் மாதிரி பேசுற. இன்னொரு தடவை அவளை இந்த வீட்டு மருமகன்னு சொன்னா நடக்கிறதே வேற. ஏண்டா, நைட்டு நடந்தது எல்லாம் தெரிஞ்சிருந்தோம், இப்படி பேசுறியடா? அவன் இந்த குடும்பத்துக்கு விசுவாசமா இல்ல ஜானகி, அந்த காயத்ரிக்கு விசுவாசமா இருக்கான், அவன் அப்படிதான் பேசுவான். அப்பா, இந்த வீட்டுக்கு பெரிய மனுஷன் நீங்க. பால வந்த ஒரு பொண்ண அடிச்சு தொடர்த்துறது, டைவர்ஸ் வாங்க சொல்றது, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? நிறுத்துடா, பெரிய நீதிபதி மாதிரி பேசுற. ஏண்டா, நல்லது கெட்டது எங்களுக்கு தெரியாதா? இந்த வீட்டுல காயத்ரியால அத்தனை குடும்பம் அனுபவிச்சது நீயோ வேற யாரும் இல்லடா, நானும் உங்க அம்மாவும் தான். காயத்ரி என்னெல்லாம் பண்ணிருக்கான்னு தெரியல உனக்கு. அவளை குமார் வேண்டாம்னு சொல்லியிருக்கேன், பிரகாஷ் வேண்டாம்னு சொல்லியிருக்கேன், ஏன் நீயே கூட வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். அப்பெல்லாம் நாங்க அவளை விட்டு கொடுத்தோமா? இந்த வீட்டோட மூத்த மருமகன் நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி தானே போனோம். குமார் கிட்டையும் பிரகாஷ் கிட்டையும் நான் அவளை சப்போர்ட் பண்ணி தானே பேசணும். அவ அதெல்லாம் நினைச்சு பார்த்தாளா? எங்களை கொஞ்சம் கூட மதிக்கலையே. எல்லாத்துக்கும் மேல டைவர்ஸ் கிடைக்க கூடாதுங்கிற காரணத்துக்காக நேத்து அவ்வளவு கேவலமா ஒரு காரியத்தை பண்ணிருக்காள். அதை தெரிஞ்சுமா அப்படியே பேசுறேன். நிறுத்துப்பா, நீங்க என்ன வேணா சொல்லுங்க, ஆனா நடக்கிறதா நடக்கும். டேய் ராஜு. ஆமாம்மா, நீங்க என்ன பண்ணாலும் அண்ணியை ஜெயிக்க முடியாது. அண்ணி புத்திசாலி. என்னங்க, கொஞ்சம் பேசாம இருக்க மாட்டீங்களா? பாருங்க, நான் உள்ளதா சொல்றேன், எல்லாரும் நல்லா கேட்டுக்காங்க. என்ன அண்ணி இந்த டைவர்ஸ் கேஸ்ல உங்களை ஜெயிக்க விடாம பண்றாங்களா இல்லையான்னு பாருங்க, அப்ப தெரியும் அவங்க யாருன்னு. இவ்வளவு தூரம் எடுத்து சொல்லி இப்படியே பேசிக்கிட்டு இருக்காரு, ஏண்டா முட்டாள் தரமா பேசுற? மாமா, இவர் பேசுறதெல்லாம் ஒரு பொருட்டாவே எடுத்துக்க வேண்டாம். நீங்க ரெண்டு பேரும் போய் பூஜை பண்ணி குமார் மாமாவை நல்லபடியா அனுப்பி வைங்க, எல்லாம் நல்லதாவே நடக்கும். வா ஜானகி. புத்தி வரல. காஃபி குடிக்கா? இப்ப காஃபி மட்டும் தான் குறைச்சல், எடுத்துட்டு போ. அக்கா, நைட் ஃபுல்லா நீ தூங்கவே இல்லக்கா, சாப்பிடவும் இல்ல. அத பத்தியே தானக்கா யோசிச்சுட்டு இருக்க? உன் வாழ்க்கை, கனவு, லட்சியம் எல்லாமே மோனியும் மாமாவும் தானக்கா? இப்ப இப்படி ஆயிடுச்சேக்கா. அக்கா, ஏதாவது ஒண்ணு பண்ணுக்கா, அந்த பிரகாஷ் கிட்ட நீ தூக்கவே கூடாது. அக்கா பிரகாஷ் கிட்ட தோத்துட்டா அவன் என்ன நினைப்பான்? எல்லாமே போயிடும்.
மாமா மோனிஷா எல்லாருமே கைவிட்டு போயிடுவாங்க. என் அக்கா வாழ்க்கையே போயிடும் பெண்ணே. ஏதாவது ஒண்ணு பண்ணணும். மேடம் என்ன பெண்ணி பேசினதெல்லாம் நடந்துச்சா? மேடம் போன காரியம் நடந்துச்சா இல்லையா? அவங்களை நெருங்கவே முடியல மேடம். என்ன சொல்ற? பணத்துக்கு ஆசைப்பட்டு ஏதாச்சும் செய்வாங்களா செஞ்சிருக்காங்களான்னு விசாரிச்சேன். அவங்க இது வரைக்கும் யாருக்கிட்டையுமே ஒரு பைசா கூட லஞ்சம் வாங்கினதில்லை. அதுவும் இல்லாம அவங்க ரொம்ப நேர்மையானவங்கன்னு சொல்றாங்க. சரி, ஊருக்கு தெரியாம லஞ்சம் வாங்குற பார்ட்டியா இருக்கும்னு நினைச்சு நாமும் பணத்தை லட்சத்துல கொடுத்தா மசி வாங்கணும்னு நினைச்சு எனக்கு தெரிஞ்ச இன்னொரு வக்கீல் மூலமா விசாரிச்சேன். அவருக்கு இது கேட்டதுமே ஷாக் ஆயிட்டார் மேடம். ஆமாங்க மேடம், நல்ல வேலை போறதுக்கு முன்னாடியே என்னை வந்து விசாரிச்சியே. அப்படி நீ போயிருந்தேனா அடுத்த நொடியே உன்னை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருப்பாங்கன்னு சொன்னாரு. இது வரைக்கும் யாருக்கிட்டையும் 5 பைசா லஞ்சம் வாங்கினதில்லை அப்படின்னு அவரும் சொன்னாருங்க மேடம். எல்லாத்துக்கும் மேல அவங்க அட்டன் பண்ண கேஸ்ல எதுவா இருந்தாலும் ஒரு கை பார்க்காம விடமாட்டாங்களா அப்படின்னு சொன்னாரு மேடம். அப்போ அவங்களுக்கு பணம் கொடுத்து நாம கரெக்ட் பண்ண முடியாதா? அக்கா, நாம சொன்னபடி தீர்ப்பு வந்துருமா? என்னக்கா இது, இப்படி ஒரு ஐடியா இருக்குன்னு என்கிட்ட சொல்லவே இல்ல. பணம் கொடுத்தாச்சா, நாம சொன்னபடி தீர்ப்பு வந்துருமா? என்ன எதுன்னு தெரியாம இப்படி நடுவுல வந்து மூக்க நுழைக்காத, கடுப்பேத்தாம பேசாம போயிடு. மேடம், அவங்கள நெருங்கவே முடியல மேடம். அக்கா, எனக்கு ஒரு ஐடியாக்கா. என்ன ஐடியா? இந்த மாதிரி நெருக்கடி கேஸ் வரும்போதெல்லாம் அரசியல்வாதிங்க நெஞ்சு வலி உடம்புக்கு முடியல பேச முடியாத நிலைமன்னு ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிட்டு கேஸ தள்ளி வைப்பாங்கல்ல, இதுக்கு நீயும் அப்படி பண்ண என்ன? ஏதாவது ஒண்ணு பண்ணுக்கா. உனக்கு தெரிஞ்ச டாக்டரை விட்டு சொல்ல சொல்லல, அவங்க கோர்ட்டுக்கு வர முடியாத நிலைமை பெட் ரெஸ்ட் எடுக்கிறாங்கன்னு சொல்ல சொல்லல. இந்த கேஸ் இப்படி போஸ்ட்போன் பண்ணா என்னக்கா? மத்த கேஸுக்கு எப்படியோ, இதுக்கு இப்படி செஞ்சா எக்ஸ் பார்ட்டின்னு தீர்ப்பு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஐடியா சொல்றா பாரு ஐடியா. மேடம், இப்ப என்ன பண்றதுங்க? அக்கா, ஏதாவது ஒன்னு யோசிக்கா. இத விட்டுற கூடாதுக்கா, நீ தோக்கவே கூடாது. இல்ல வினோ, இதுல நான் தோக்கவே மாட்டேன். நான் தோக்க மாட்டேன் வினோ. தோக்குற பழக்கமும் எனக்கு இல்ல. இதுக்காக வைத்தனால் நான் பாடுபட்டேன். என்ன மீறி அவங்கள இந்த கேஸ்ல நான் ஜெயிக்க விட்டுருவேனா? விடவே மாட்டேன், சொல்லி அடிப்பேன். நீ ஒன்னு நினைச்சா அது நடக்கணும்க்கா, நடக்காம விடவே கூடாது. எது நடந்தாலும் இது நடக்காது. இனிமேதான் அவங்களுக்கு இந்த காயத்ரி யாருன்னு தெரிய போகுது. என் பேர் சம்பூர்ணா, டாக்டர் என்ன பார்க்கணும்னு சொன்னீங்க. நீங்க தானா? உள்ள வாங்க. வாங்கம்மா. ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னதா சொன்னாங்கம்மா? ஆமாம்மா, ஒரு முக்கியமான விஷயம்தான். என்ன டாக்டர்? சத்யாக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, அவன் நல்லாதானே இருக்கா? ரிசல்ட்டும் நல்லாதானமா வந்திருக்கு? இல்லம்மா, ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. தப்பா? என்ன டாக்டர் சொல்றீங்க? நீங்க திருது பண்ண கூப்பிட்டதும் எனக்கு கையும் உடல காலும் உடல, நான் ஓடி வந்தேன். என்ன விஷயம் என்ன சொல்லுங்க. இல்ல, எங்க பக்கம் தான் தப்பு, அதான் கொஞ்சம் யோசிக்கிறேன். உங்க பக்கம் தப்பா? என்ன டாக்டர் சொல்றீங்க? இத சத்யா பிரகாஷ் கிட்ட சொல்ல முடியாது, அதான் நான் உங்களை வர சொன்னேன். நீங்க பெரியவங்க, எதுவா இருந்தாலும் பக்குவமா எடுத்து சொல்லுவீங்க, அதனாலதாம உங்களை வர சொன்னேன். என்ன டாக்டர் பீடிகை மேல பீடிகை போடுறீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. அம்மா, இங்க ரிப்போர்ட் மாறி போச்சு. ரிப்போர்ட் மாறி போச்சா? ஐயோ, என்னாச்சு டாக்டர் சொல்லுங்க. சத்யா உடம்புக்கு ஒண்ணும் இல்லையே. நோ நோ நோ, சத்யாவுக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா கர்ப்ப விஷயத்துல. கர்ப்ப விஷயத்துல? அம்மா, ரிப்போர்ட் மாறினதுல பேரு மாறி போயி. என்ன டாக்டர், அப்பத்துல இருந்து அதே சொல்றீங்க? பேர் மாறினா என்ன? இல்லம்மா, சந்தியா பிரகாஷன் எழுதுறதுக்கு பதிலா சத்யா பிரகாஷன் எழுதிட்டாங்க. இது எங்க சைடு தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லல. இது உங்களுக்கு வருத்தம் தான்,
அதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஐயோ டாக்டர், என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி குழப்பறீங்க? ரிப்போர்ட்ல பேர் மாறினா என்ன? ரிப்போர்ட்ல பேரு மட்டும் மாறலம்மா, கர்ப்பமா இருக்கிறது சந்தியாங்கிற இன்னொரு பொண்ணு. அந்த ரிப்போர்ட்டை தான் சத்யா பிரகாஷோடதுன்னு நினைச்சிட்டேன். உங்க பொண்ணு இப்ப கர்ப்பமா இல்லம்மா. என்ன சொல்றீங்க? ஐயோ ஐயோ ஐயோ. அம்மா பதறாதீங்க. கடவுளே, ரிப்போர்ட்ட மாத்தி கொடுத்துட்டாங்க, அதனாலதான் இந்த சிக்கல். ஐயோ, என் தலையில கல்ல தூக்கி போட்டுட்டீங்களே. ஆண்டவா, நீ இருக்கியா இல்லையா? அம்மா அம்மா, கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. கையெடுங்கம்மா. என்ன டாக்டர், நீங்க படிச்சவங்க தானே, அறிவில்லை உங்களுக்கு? நீங்க கர்ப்பம்னு சொன்னதுனால அங்க வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. நானும் கடவுள்கிட்ட வேண்டது பழிச்சிடுச்சுன்னு நிம்மதியா இருந்தேன். எல்லாத்தையும் ரிப்போர்ட் மாறி போச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்லி அழிச்சிட்டீங்களே. அம்மா தெரியாம தப்பு நடந்து போச்சுமா? என்னம்மா, அங்க என் மக வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏற்கனவே சண்டையில இருந்தவங்க நீங்க கர்ப்பம்னு சொன்னதும் இப்ப ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. நீங்கள படிச்சவங்க தானே, சின்ன விஷயம்னு சாதாரணமா சொல்லிட்டீங்க. என் பொண்ணு கர்ப்பங்கிறது உங்களுக்கு சின்ன விஷயமா? ஏற்கனவே தங்கன கரு கலைஞ்சிடுச்சுன்னு மாப்பிள்ள என் பொண்ணை விவாகரத்து பண்ண போயிட்டாரு. இப்ப இது தெரிஞ்ச என்ன ஆகுமோ? ஐயோ, என்ன இது, எனக்கு பயமா இருக்கு. அம்மா இருங்கம்மா, பதட்டப்படாதீங்க. அம்மா ஏமா, என் பொண்ணு வாழ்க்கை இப்ப பாதிக்கப்படுமே, நான் என்ன பண்ணுவேன்? மாப்பிள்ள என்ன சொல்லுவாரோ? கடவுளே, இதை இதை என் பொண்ணு தாங்குவாளா? அம்மா நீங்க நல்லா இருப்பீங்கம்மா, நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. ஐயோ, இந்த கொடுமை நான் எப்படி சொல்லுவேன்? சத்யாவுக்கு தெரிஞ்சா துடிச்சு போயிடுவாளே. மாப்பிள்ள கோபத்துல ஏதாவது, ஐயோ நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. நீயும் பிரகாஷும் சண்டை போடும் போதெல்லாம் எனக்கு மனசு அப்படியே பதறும்மா. எப்படியோ உன் விஷயத்துல எல்லாம் நல்லபடியா நடந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. சரிங்க மாமா. என் வாழ்க்கையில நடந்த மாதிரி உன் வாழ்க்கையில எதுவும் நடக்க கூடாது. சத்யா காயத்ரி மாதிரி கிடையாது. முதல்ல நீ அதை சரியா புரிஞ்சுக்கோ. அவ மனசு கோணாம சண்டை போடாம சந்தோஷமா நடந்துக்க. இப்ப வேற அவ கர்ப்பமா இருக்கா, புரியுதா? என்னடா நீ இதெல்லாம் சொல்லணுமா? இல்லடா, என் வாழ்க்கை தான் வீணா போச்சு. ஒரு கெட்டவ பொண்டாட்டிய வந்து வாச்சதுனால இதுக்கு முன்னாடி உன்னை அப்பா அம்மாவை எல்லாரையும் எதிர்த்து பேசிருக்கேன். நான் பேசின மாதிரிதான் நீயும் சத்யா குணம் தெரியாம பேசிருக்க. ஆனா இனிமே அப்படி இருக்காத. இப்ப நான் உங்களை எப்படி பார்த்தேனோ அதே மாதிரி எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். காயத்ரி விஷயம் நமக்கெல்லாம் ஒரு பாடம் மாதிரி. என்ன தைரியம் இருந்தா அவ உன்னையே கடத்திருப்பா. யார் அப்படி சொன்னது? எனங்க, நீங்க இப்ப பேசாம இருக்கிறது நல்லது. யார் சொன்னா? பேசலாதான் கேட்டது. ஆமா திலகா, எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் இடிக்குது. இவன் எப்படி அந்த ஹோட்டல் போனா? அத மட்டும் சொல்ல சொல்லு. டேய், சும்மா இருக்க மாட்டேன் பா. நான் பேசுறது லாஜிக் பா. அண்ணி கடத்தினாங்கன்னு இஷ்டத்துக்கு பேசியாச்சு. இவனை எங்க கடத்தினாங்க, எப்படி கடத்தினாங்க, கடத்தும் போது யார் இருந்தா, அந்த ஹோட்டலுக்கு இவன் எப்படி போனான்னு விவரம் சொல்லியே. அதை நான் தான் கேக்குறேன். சும்மா மொட்டை அண்ணி கடத்தினான்னு என்ன அர்த்தம்? டேய், இதுக்கு மேல ஏதாவது கேள்வி கேட்ட? டேய், பேச என்னடா, உண்மை வந்துருமா? கல்யாணம்னு காஞ்சிபுரத்துக்கு போனவன் அந்த ஹோட்டலுக்கு எப்படி போனான்? டேய், என்னடா இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கான். கல்யாணத்துக்கு போக முடியலடா, அதனால அந்த ஹோட்டல்ல இருந்து ஜிம்முக்கு போனேன். இப்ப என்ன? ஐயோ, இது அதோட பெரிய பொய்யா இருக்கே. என்ன டேய்,
உன் ஜிம் நம்ம ஏரியால இருக்கு, அந்த ஒரு ஜிம்முக்கு எதுக்கு போன? டேய் சுமாரா, பெரிய இவனோட கேள்வி கேக்குற? ஆமாண்டா, எனக்கு புரியல. நான் கேட்டுதானே ஆகணும். என்ன மோகன் ஜிம்முக்கு போனானா, அங்க காயத்ரி அண்ணி வந்தாங்களா, இவனே கடத்துறாங்களா, இவங்க ஒரே ரூம்ல இருந்தாங்களா? ஏண்டா டே, இவன சின்ன பையனாடா, அடிச்சு தூக்கிட்டு போறதுக்கு சர்ற, அதை கூட விடுற. நீ எப்படி அங்க சரியா போன, எப்படி கூட்டிட்டு வந்த, அத சொல்லு. பெரிய உத்தம மாதிரி கேள்வி கேட்ட. என்னங்க இவங்க கோர்ட்டுக்கு போகணும், உங்க கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல நேரம் இல்ல. நீங்க காஃபி கேட்டீங்களா, வாங்க. ஹலோ போங்கடா. பொன்னிக்குட்டி ரெடி ஆயிட்டியாமா? சித்தி தான் ரெடி பண்ணி விட்டாங்க. சித்தி எங்க? ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. சரி செல்லம், கோர்ட்ல என்ன சொல்லணும் ஞாபகம் இருக்குல்ல? ஜட்ஜி ஆண்டி கேட்டா நான் அப்பா கூட தான் இருப்பேன்னு சொல்லணும். சரிங்க டாடி. வெரி குட் மார்னிங். ஏன் டாடி? நான் அப்படி சொன்னா இனிமே மம்மி இந்த வீட்டுக்கு வர மாட்டாங்கல, நான் மம்மியை பார்க்கவே முடியாதுல. இல்லடா செல்லம், அவ உனக்கு ஒரு நல்ல மம்மியா இருந்திருந்தா இந்த வீட்டை விட்டே போயிருக்க மாட்டாள்ல. நல்லா சொல்லி கொடுங்கடா, சின்ன குழந்தைக்கு எப்படி சொல்லி கொடுக்கணுமோ அப்படி சொல்லி கொடுங்கடா. டேய் கொஞ்சம் சுமாரா. வாட. ஆ ஓகே சார், நான் வந்துடுறேன். சரி. என்ன சத்யா? இல்லைங்க, அவசரமா ஒரு மீட்டிங் இருக்கு, நான் போகணும். ரெண்டு மூணு தாசில்தார் வராங்க. அப்ப நீ கோர்ட்டுக்கு வரலையா சத்யா? இல்ல மாமா, கண்டிப்பா அங்க போகணும் மாமா. மாமா நான் வரேன், நான் மோனியை பாத்துக்கிறேன். சரி தலை. கடவுளே, இந்த விஷயத்தை எப்படி சொல்ல போறேன்னு தெரியல. வரேன். ஏய் நீ எப்படி போற? ஆட்டோல தான். நான் தான் கார் வேண்டான்னு சொல்லிட்டேனே. சத்யா நீ முன்ன மாதிரி இல்ல, மகா உன் வயித்துல இருக்கா, கவனமா இருக்கணும். ஏற்கனவே ஆட்டோவால உனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அதை மனசுல வச்சுக்க. ஏடா குடமா எதுவும் நடந்துடக்கூடாது. ஆபீஸ்கார வர வச்சிருக்கலாம்ல. பரவாயில்லைங்க. ஐயோ கடவுளே, இப்ப என்ன பண்றது? ஓவரா வேலைன்னு அங்க இங்கன்னு அலையாத. ஊ மேலையும் கொஞ்சம் கவனமா இரு. அடிக்கடி இப்படி மீட்டிங்னு அலையாத. உன்னையும் பாத்துக்க. ஏன் இப்படி பயப்படுறீங்க? ஆமா சத்யா, பிரகாஷ் சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. ஏற்கனவே ஒரு தடவை கரு உண்டாகி சிக்கல் ஆயிடுச்சுல, அந்த பயத்துலதான் சொல்றாரு. இல்லக்கா, ரொம்ப உஷாரா இருப்பேன். மகாவை பெத்து கொடுத்து அவர் சந்தோஷப்படுறத என் கண்ணால பாப்பேன். சொல்லு, நான் கார்ல டிராப் பண்றேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் பாத்துக்கிறேன். அதான் பாத்துக்கிறேன்னு சொல்றல. இல்ல நீ கவனமா போகணும், அதான். ரொம்ப ஓவர் பண்ணாதடா. போங்க. நீங்க என்னைக்காவது என்ன இப்படி பாத்துட்டு இருக்கீங்களா? நீங்க பயப்படாதீங்க, நான் வரேன். சரி. அம்மா வாமா, வாமா உள்ள வா. அத்தா வாங்க. அத்தா சத்யாவை பாத்துட்டு போலான்னு வந்தே மாப்பிள. பாத்தியா சத்யா, நீ உண்டானதுல இருந்து அத்தைக்கு உன்னப்பவே இருக்க போல இருக்கு, அதான் பாத்துட்டு போலான்னு வந்திருக்காங்க. அத்தா கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்க, அவசரம்னு மீட்டிங் போறலாம், கொஞ்சம் கவனமா இருக்க சொல்லுங்க. சும்மா இருங்க. நீ சும்மா இரு, பதட்டெல்லாம் எங்களுக்கு தானே. என்னத்த? ஐயோ உள்ள வாங்க. இல்ல மாப்பிள, சத்யா என் கண்ணுக்குள்ளேயே இருந்தா, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். அதான் பாத்துட்டேனே, அவளை ஏதோ அவசரமா போனன்னு சொல்றா, நானும் இப்படியே கிளம்புறேன். அம்மா என் கூட வரியா? இல்லம்மா நீ போ, நான் போய்க்கிறேன். சரிம்மா வராத்த, வரேங்க. பாத்து போ. என்ன சம்பந்தி, முகம் வாடி போயிருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சம்பந்தி. நம்ம வீட்ல விவாகரத்துக்கு ஒரு சம்பவம் நடக்க போறது நினைச்சு அவங்க கவலைப்படலாம் இல்லையா? அத நினைச்சு என்ன பிரயோஜனம்ப்பா? அவ குணம் அப்படி, அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? நீ போடா, நம்ம போலாம். அத்த வர, அத்த வரமா, வரமா, வரப்பா. நான் வரேன். சரிம்மா வரேம்மா. உள்ள வாங்க சம்பந்தி. இருக்கட்டும் சம்பந்தி, மெஸ் வேலைக்கு லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். வரேங்க. சரிங்க போயிட்டு வாங்க. இல்லாத கர்ப்பத்துக்கு இந்த வீட்ல இருக்கவங்க இப்படி தாங்க தாங்கன்னு தாங்குறாங்க, உண்மை தெரிஞ்ச நொந்து போயிடுவாங்களே. கடவுளே நீதான் என் பொண்ணுக்கு துணையா இருக்கணும். ஐயோ கோர்ட்ல என்ன ஆக போதோ ஏதாக போதோ ஒண்ணுமே தெரியலையே. மேடம் பயப்படாதீங்க, தப்பா எதுவும் நடக்காது. இல்ல பென்னி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒண்ணு தப்பா நடந்துருச்சுன்னா எல்லாமே தப்பா போயிடும், பக்கா வாழ்க்கையே போயிடும். மாமாவும் மோனிஷாவும் தான் அவளுக்கு சொத்து எல்லாமே. அவங்க கைவிட்டு போயிட்டாங்கன்னா அவளால தாங்கிக்கவே முடியாது. அந்த ஜெயஹிந்த் விலாசம் போயிடும். மேடம் எங்க இருக்காங்க? உள்ளதான் இருக்காங்க. என்னக்கா இது, பூ புடவை நகை எல்லாம் இங்க எடுத்து வச்சுட்டு நீ இங்க உட்கார்ந்துருக்க? அக்கா நீ டைவர்ஸ் கேஸ்ல தோத்துடவே கூடாதுக்கா. அங்க யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு நடக்கும். வேணும் நடக்குமா? என்னக்கா சொல்றேன்?
அப்போ அவங்களை மடக்கிறதுக்காக ஏதாவது பிளான் பண்ணிருக்கியா? தெளிவா பிளான் பண்ணிட்டேன். அவருன்னு இல்ல, பிரகாஷ் மத்தவங்க யாருமே எதிர்பார்க்காத, ஏன் நீயே எதிர்பார்க்காத ஒண்ணு நடக்கும். அப்ப அவங்க முகத்தை பாரு, அப்ப புரியும் உனக்கு. சூப்பர்க்கா, காயத்ரியா கொக்கான்னு அவங்களுக்கு தெரியணும்க்கா. நீ பிளான் பண்ணிட்டல, அது போதும். அக்கா அப்படி என்னக்கா பிளான் பண்ணிருக்க? அதுவா? வேண்டாம் 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 வேண்டாம். நீ இங்க சொன்னா சஸ்பென்ஸ் போயிடும். நீ அத கோர்ட்லயே சொல்லுக்கா, அப்பதான் அவங்க மூஞ்சி போற போக்கையெல்லாம் நான் நல்லா பார்க்க முடியும். பார்க்கலாம். நீ போய் ரெடி ஆயிட்டு வா வினோ, நானும் ரெடி ஆயிடுறேன். சரிக்கா. மேடம், அக்கா இதோ ஒரு பிளான் வச்சிருக்காங்க. அவங்க முகத்துல அந்த சந்தோஷம் தெரியுது. டைவர்ஸ் நிச்சயமா கிடைக்கவே கிடைக்காது. சம்பூரணம், என்ன சொல்ற? தலையில கல தூக்கி போட்டுட்டியே. அப்போ சத்யாவுக்கு கரு உண்டாகலையா? கேட்ட உங்களுக்கு இப்படி இருக்குன்னா எனக்கு எப்படி இருந்திருக்கும்? ஐயோ கடவுளே, என்னன்னு தான் சொல்றது. ஏற்கனவே அங்க பல பிரச்சனை, இப்பதான் முடிஞ்சது. இப்ப இது தெரிஞ்சா அங்க பிரளயமே ஆயிடுமே. ஆமா, அந்த டாக்டர் சும்மா விட்ட ரிசல்ட் மாறி போச்சு. சந்தியா பிரகாஷ்னு வேற ஒருத்தங்களோட ரிசல்ட்னு சொல்றாங்க. நான் என்னக்கா பண்றது? அறிவு கெட்டவளுங்க இப்படியே பண்ணுவாளுங்க. இத வீட்ல சொல்ல முடியுமா? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கேட்டதுமே பாதி செத்துட்டேன். எனக்கு தலையே சுத்திடுச்சு. இதை எப்படி மாப்பிள்ள கிட்ட நான் என்னன்னு சொல்ல முடியும்? ஏற்கனவே கர்ப்ப விஷயத்துல பிரச்சனையாகி அவர் விவாகரத்து வரைக்கும் போயிட்டாரு. இப்ப இத சொன்னா என்ன பண்ணுவாரோ? சம்பூரணம் நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா இத தாமதிக்க கூடாது. சத்யா கிட்ட உடனே சொல்லி பிரகாஷ் கிட்ட பேச வைக்கணும். எங்கக்கா, நானும் இப்ப சத்யா வீட்டுக்கு தான் போயிட்டு வரேன். அந்த வீடே அவளை உள்ளங்கையில வச்சு தாங்கிட்டு இருக்கு. பிரகாஷ் மாப்பிள சத்யா என் உயிருன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாரு. அப்போ போய் இதை நான் எப்படி சொல்ல முடியும்? நான் வேற ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டு வந்துட்டேன். இப்படியா சோதனை மேல சோதனை வரும்? இத உடனே சொல்லாம இருந்தா பிரகாஷ் தம்பி நாம தான் இதை மறைச்சிட்டோன்னு ஏதாவது பேசுவாரு. வீட்டுல சொல்ல முடியலனா நேரா சத்யா ஆபீஸ்க்கு போய் அவகிட்ட பக்குவமா எடுத்து சொல்வோம். எப்படிக்கா சொல்ல முடியும்? பக்குவமா சொல்ற விஷயமா இது? இது தெரிஞ்சு நான் சத்யா வீட்டுக்கு போய் அங்க நடந்ததெல்லாம் பார்த்துட்டு எப்படி இங்க வந்தேன்னு எனக்கே தெரியல. பயமா இருக்குக்கா. என்ன இருந்தாலும் இத சொல்லியே ஆகணும் சம்பூரணம், இல்லனா பெரிய பிரச்சனை வந்துடும். நீ வா, கூட நானும் வரேன். நேரா சத்யா ஆபீஸ் போய் அங்க நம்ம நடந்தது சொல்லிடுவோம். அக்கா, என் பொண்ணு தாங்குவாளா? துடிச்சு போயிட மாட்டா? அக்கா, மாப்பிள்ளைக்கு இது தப்பா பட்டுச்சுன்னா எங்க கொண்டு போய் நிறுத்துவாருன்னு தெரியாது. மறுபடியும் டைவர்ஸ்னு போயிட்டாருன்னா? நீ மனசை கலங்க விடாத, தைரியமா இரு. என்ன இருந்தாலும் பிரகாஷ் படிச்சு வரு. சத்யா கிட்ட நம்ம பேசி அவளுக்கு புரிய வச்சா போதும். அவ பிரகாஷ் கிட்ட பேசி புரிய வைப்பா. இப்ப என்ன, உண்டான கர்ப்பத்துக்கு பிரச்சனை என்ன சொல்ல போறோம்? கர்ப்பமே ஆகலையே, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. ரிசல்ட் மாறி போச்சு, பேர் மாறி போச்சுன்னா யாரால என்ன பண்ண முடியும்? டாக்டர் சொன்னதுதான நம்ம சொல்ல போறோம். இது பாரு, நம்ம முதல்ல சத்யா கிட்ட பேசுவோம், அவ புரிஞ்சுகிட்டா போதும். இரு, நான் ஓனர் கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். கடவுளே, ஏன் என் பொண்ணை இப்படி சோதிக்கிற? என்ன, ஒரு தடவை செய்ய மாட்டீங்களா? இதோ இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, நாங்களே உங்களை தேடி வரோம்.